தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தீயணைப்பு துறை ஃபயர் சர்வீஸ்ல இருந்து ஒரு புதிய வேகன்சி நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன வேலை, என்ன தகுதி, யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா தகவலும் பார்க்க போறோம். மொத்தமா ஒரு 500 காலி இடங்கள் கொடுத்திருக்காங்க. தமிழகம் முழுவதும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இன்னைக்கு இந்த வீடியோல இந்த வேலைவாய்ப்பு பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸை பார்த்துடலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனலும் இருக்கு, அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதுல இங்க கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாப் பத்தின அப்டேட்ஸை கொடுத்துட்டு இருக்கும். ஓகே, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப்ல இருந்தா இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் நமக்கு தமிழ்நாட்டில் சவுத் ஜோன்லயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, நம்ம தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு டிஐஜி சிஐஎஸ்எஃப் சவுத் ஜோன், ஹச்ஆர்கியூ பெசன் நகர் சென்னையில் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு சதர்ன் செக்டர்லையுமே போஸ்டிங்ஸ் இருக்குங்க. என்ன வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் அண்டு கான்ஸ்டபிள் கம் டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒரு போஸ்ட் தான். ரெண்டுமே ஃபயர் சர்வீஸ்க்காக தான் எடுக்கிறாங்க. ஓப்பனிங் டேட்டை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் 23rd ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட் ஸ்டார்ட் ஆகுது. கடைசி தேதி அடுத்த மாதம் 22rd வரைக்கும் இருக்குங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க, பெண்களுக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஸோ பெண்களாக இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு 21,700 ரூபாயிலிருந்து 69,100 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இதோட உங்களுக்கு அலவன்சஸ் எல்லாம் சேர்க்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரியே ஒரு 35,000 இருக்குங்க. ஓகே, நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக கான்ஸ்டபிள் டிரைவருக்கு ஒரு 183 வேகன்சியும், டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டருக்கு ஒரு 268 வேகன்சியும் இருக்குது. டோட்டலாக 451 காலி பண்ணுங்களுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணுறதுமே ஆன்லைனில் தான், www.caasf.recetd.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணும். இந்த வெப்சைட் மற்றும் PDF-க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது. நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். தென் இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் லிமிட், ஏஜ் க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 21-27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினரும் விண்ணப்பிக்கலாம். இதுவே நீங்கள் எஸ்சி மற்றும் எஸ்டி மக்களாக இருந்தீங்கன்னா 32 வயது வரைக்கும், ஓபிசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க 4 பேர் ஓபிசிக்கு கீழே வருவீங்க, நீங்கள் 30 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரிகுலேஷன் அதாவது 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள், கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு வேலிட் டிரைவிங் லைசன்ஸும் இருக்கணும். என்ன மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் சைக்கிள், கீர் மோட்டார் சைக்கிள் ப்ளஸ் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மோட்டார் சைக்கிள் வித் கீரு, லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸு, ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் மூணு இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம். அதாவது லைட் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம், ஹெவி இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ லைட் இருந்தாலும் ஹெவி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கோங்க. தென் இந்த போஸ்டிங்ஸ்க்கான செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டேஜ் ஆஃப் ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் ஒரு பிஎஸ்டி பிஇடி டாக்குமெண்ட் அண்ட் ட்ரேட் டெஸ்ட்டு, அடுத்து ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷனு, அடுத்து ஒரு டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிட்டன் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷில் தான் நீங்கள் எழுதிக்கணும். அதே மாதிரி ஃபயர் சர்வீஸ்க்கான ஹைட் லிமிட்டுமே கொடுத்துருக்காங்க, 167 சென்டிமீட்டர் இருக்கணும். மினிமமாக உங்கள் செஸ்ட்டு 80 எக்ஸ்பேண்ட் ஆகும்போது 85 இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் யாருக்காவது ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 160 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும் அப்ளை பண்ணலாம். செஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நார்மலாக 76, எக்ஸ்பேண்ட் ஆகும்போது 81 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஐசைட்டை பொறுத்தளவுக்கு பெட்டர் ஐ, 6 out of 6 இருக்கணும். 6 out of 6 இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி டாட்டோ வந்து இன்னர் ஹேண்டில் அதாவது லெஃப்ட் இன்னர் ஃபோர் ஆர்மில் மட்டும் தான் போட்டிருக்கணும். அதை தவிர வேறு ஏதாவது இடத்துல டாட்டோ போட்டிருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸுமே பே பண்ணணும். 100 ரூபாய் உங்களுக்கு வாங்குறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸாக. எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாம். ரெக்யர்மெண்ட் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ஹைட் பார் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ரன்னிங் வந்து 800 மீட்டர் ஓடணும் நீங்கள் 3 நிமிஷம் 15 செகண்டில், லாங் ஜம்ப் வந்து 11 ஃபீட் வந்து 3 சான்ஸில் தாவணும், ஹை ஜம்ப் வந்து 3 ஃபீட் 6 இன்ச் வந்து 3 சான்ஸில் தாவணும். அதாவது இந்த 3 ஈவெண்ட்டையுமே நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 3 ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுவீங்க. 800 மீட்டர் ரன்னு, 11 மீட்டர் லாங் ஜம்ப்பு, 3 ஃபீட்டு 6 இன்ச்சு ஹை ஜம்ப்பு, இந்த 3 மே கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு ஹைட் பார் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பிஇடியை கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் இருக்கும். அதாவது உங்கள் எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. இந்த எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ட்ரேட் டெஸ்ட் இருக்குது. அதாவது உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு டிரைவிங் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. டிரைவிங் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு லைட் வெஹிக்கிளுக்கு 50 மார்க், ஹெவி வெஹிக்கிளுக்கு 50 மார்க், ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு 30 மார்க், மொத்தம் 130 மார்க் எக்ஸாம் நடக்குது. இல்லை நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கு மினிமமாக ஒரு 65 மார்க் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. குவாலிஃபையிங் நேச்சர் தான், ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அந்த 65 மார்க் மினிமம் மார்க் எடுத்தாலே போதும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் நாலேஜு, எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸு, அனலிட்டிக்கல் ஆப்டிடியூடு, பேசிக் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ்லாம் கேட்பாங்க. மொத்தம் 100 questions இருக்கும், 100 மார்க்கு. இதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்லாம் கிடையாது. இந்த 100 questions எழுதுறதுக்கு உங்களுக்கு 2 மணி நேரம் எக்ஸாமினேஷன் டைமும் கொடுக்குறாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறவங்களுக்கு அடுத்து ஒரு டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷனு. மெடிக்கல் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறவங்களுக்கு போஸ்டிங்ஸ் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் இடத்துல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.